நேர்களுக்கு வணக்கம். அதிக நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்ட்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கு விசாரணை ஆரம்பம். ஸ்ட்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்துள்ள இனப்படுகொலை வழக்கினை இன்று சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது. ஸ்ட்ரேலுக்கு எதிரான ஹமாஸின் தாக்குதல் 1948 சமவாயத்தினை மீறுவதாக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்துள்ள குற்றச்சாட்டு குறித்து சர்வதேச நீதிமன்றம் இன்று ஆராயவுள்ளது. தென்னாப்பிரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்த டெக்காங் மொசேனேகேவும் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவர் அஹரோன் பராக் ஸ்ட்ரேலை பிரதிநிதித்துவப்படுத்தவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு இராணுவ உதவியினை வழங்கும் நேட்டோ நாடு. லித்துவேனிய அதிகாரிகள் உக்ரைனுக்கு 200 மில்லியன் யூரோ இராணுவ உதவியினை வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளனர். வெடிமருந்துகள், ஜெனரேட்டர்கள் மற்றும் வெடிக்கும் அமைப்புகளையும் M577 கவச பணியாளர் கேரியர்களையும் அனுப்புவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் லித்துவேனியாவின் ஜனாதிபதி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். துணிச்சலான உக்ரைனியர்களின் போராட்டத்தில் இராணுவம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் என எல்லா வகையிலும் நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவளித்து வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய இராணுவத்தினரால் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பிரித்தானியா அதிர்ச்சி தகவல். கடந்த வாரத்தில் ரஷ்யா தற்செயலாக ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் 2 முறை குண்டு வீசி தாக்குதல் நடாத்தியதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இது ரஷ்யாவின் போதுமான பயிற்சி மற்றும் பணியாளர்களின் சோர்வு ஆகியவற்றால் தவறுகள் அதிகமாக இருக்கலாம் என்றும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது. போதிய பயிற்சி இல்லாதது ரஷ்ய இராணுவத்துக்கும் விமான மற்றும் தரைப்படைகளுக்கும் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையாக உள்ளது. மேலும் உக்ரைனில் நடந்த போரின் போது பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளன மற்றும் போர் நீடித்து வருவதால் ரஷ்ய வீரர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் என்றும் பிரித்தானியா தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான ஐரோப்பாவுக்கு அமெரிக்கா ஒருபோதும் உதவாது. ட்ரம்ப் எடுத்த எச்சரிக்கை. ஐரோப்பா தாக்குதலுக்குள்ளானால் அமெரிக்கா ஒருபோதும் உதவாது என்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஐரோப்பிய உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனவரி 2020 டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டலியனிடம் ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்ததாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள் சந்தைக்கு பொறுப்பான பிரெஞ்சு ஆணையர் தேரி பிரெட்டன் தெரிவித்துள்ளார். சேர்பிய எதிர்கட்சி தலைவர் தாக்குதல், குடும்பத்தினர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நாட்டின் ரகசிய சேவையினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தாக்கப்பட்டதாக கூறப்படும் சேர்பிய எதிர்கட்சி தலைவரின் குடும்பத்தினர் அவர் தாக்குதலால் ஓரளவு செயலிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஜனநாயகத்தின் எதிர்காலம் குறித்து அச்சத்தை தூண்டியுள்ளது. நிக்கலோ சண்டலோக்காவின் குடும்பத்தினர் அவர் ஜனவரி 3 தனது வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் நடைமுறைக்கு வரும் புதிய விதிகள். ஜெர்மனிய நாட்டில் பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படும் என்ற அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 1 பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு 25 சென்ட் தண்டப்பணம் அறவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே வழியில் வருமான வரி கட்டுகின்றவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 11,784 யூரோ, உழைக்கும் பொழுது அவர்கள் அதற்கு மேற்பட்ட தொகைக்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதும் புதிய சட்டத்தின் விளக்கமாகும். ஆயுதப்படைக்கான அமைச்சர் பதவியினை நிராகரித்த முன்னாள் பிரதமர். பிரதமர் பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் எலிசபெத் பேர்ன் ஆயுதப்படைகளுக்கான அமைச்சராக நியமிப்பதற்கான கோரிக்கை ஒன்றை ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் முன்வைத்திருந்தார். ஆனால் இந்த கோரிக்கையினை அவர் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அச்சுறுத்தும் கோவிட் தொற்று, ஸ்பானிஷ் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. கோவிட் தொற்று மீண்டும் உருவெடுக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் குறிப்பிட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று ஸ்பானிஷ் சுகாதார அமைச்சர் மோனிகா கார்சியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் மற்றும் கொரோனா பாதிப்பின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையிலேயே அமைச்சர் மோனிகா கார்சியா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரித்தானியாவில் பிரசவத்தின் போது உயிரிழக்கும் பெண்கள்.
பிரித்தானியாவில் சமீப காலமாக பிரசவம் தொடர்பில் உயிரிழக்கும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. பிரசவம் அல்லது பிரசவத்தின் பின்னர் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளால் மரணமடையும் பெண்களின் எண்ணிக்கையினை விட கர்ப்பகாலத்தின் போதோ அல்லது குழந்தை பிறந்த பின்போ முதலாண்டோ மன அழுத்தத்துக்குள்ளாகும் பெண்கள் உயிரிழக்கும் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. செங்கடல் கப்பல் தாக்குதல்களை தடுக்க கோரி தீர்மானம். செங்கடல் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு கோரி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இது தொடர்பிலான தீர்மானத்துக்கு பாதுகாப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஹவுதி போராளிகள் நடாத்தி வரும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்று கோரி இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.